என்பதை திருவாதிரையாதீனத்தில் சிவஞான செங்கோல் உற்சவம் ஸ்ரீவலசி குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னாத திருவடி மலர்களை நினைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி நேயர்களுக்கு இனிய வணக்கம். 2020 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியாக போகிறார்கள். அதாவது சார்வரி ஆண்டு ஆவணி மாதம் 16ஆம் தேதி பகல் 2:16 மணிக்கு ராகு மிருகஷியிடம் 2ஆம் பாதத்திற்கும் கேது கேட்டை 4ஆம் பாதத்திற்கும் இடம் மாறுகிறார்கள். வேகமும் சுறுசுறுப்பும் தைரியமும் உடைய மேசராசி நேயர்களே, நீங்கள் சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வல்லவர்கள். எதிரிகளை எளிதில் வென்றுவிடுவீர்கள். என்றாலும் கூட எதிரிகளிடமும் அன்பு காட்டும், அதாவது உண்மையான அன்பு காட்டும் தன்மை உங்களுக்கு மட்டுமே உண்டு. உங்களின் மேசராசிக்கு 3ல் இருந்து வந்த ராகு பகவான் இப்போது குடும்பஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். அதேபோல உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் 8ஆம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு இடம் மாறுகிறார். உங்கள் வாழ்வில் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை இந்த 2:8 அச்சில் நிற்கின்ற ராகு கேது ஏற்படுத்தப் போகிறார்கள். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சண்டைகள் வரலாம், வந்தால் கூட சமயங்களில் அதுவே பெரிய சண்டையாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. விட்டு கொடுத்து செல்வதுதான் மேஷராசியனருக்கு நல்லதாக அமையும். அதுதான் அவர்கள் குடும்பத்திற்கும் இனிமையை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது மேஷராசியனருக்கு மிக நல்ல பலன்களை தரப்போகிறது. உங்கள் உடல் நலம் நன்றாக இருக்கப் போகிறது. அதிர்ஷ்டம் தனலாபம் உங்களை தேடி வரப்போகிறது. புதிய புதிய திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளப் போகிறீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்க போகிறது. வில்லங்கங்கள் விலகப் போகிறது. வளமும் வசதியும் கூட போகின்றது. பணப்பிரச்சனை இருந்தாலும் வரவுக்கு எந்த வகையிலும் குறைவில்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தப் போகிறது இந்த ராகு கேது பெயர்ச்சி. புது வீடு புது வாகனம் திட்டமிட்டபடி நீங்கள் வாங்குவீர்கள். பொருளாதார வளர்ச்சி என்பது உங்களுக்கு நிச்சயம் ஏற்பட போகிறது. வழக்கு ஏதாவது நடந்து கொண்டிருந்தால் அந்த வழக்கில் வெற்றி உங்களுக்கு சாதகமாக வந்து சேரப்போகிறது. கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகப் போகிறார்கள். இருந்தாலும் அவர்களால் ஏற்பட்ட இடைஞ்சல்களிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு சிறிது காலதாமதமாக போகிறது. பெண்களை பொறுத்தவரை வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அக்கம் பக்கத்து உள்ளோருடன் வீண் விவாதம் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. அளவுக்கு மீறி வைத்து கொண்டால் இடைஞ்சல்கள் வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் விருந்து விழா மங்கள நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலம் ஏற்பட போகிறது. நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு ஆண்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான சூழல் ஏற்பட போகிறது. பணியில் இருக்கும் பெண்கள், நாம் யாரோடு பழகுகிறோம் அவரோடு என்ன பேசுகிறோம் என்பதை கவனத்தில் வைத்து கொண்டிருந்தால் பழக்கத்தில் பிரச்சனை ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளலாம். மேசராசி மாணவர்களை பொறுத்தவரை சிந்தனையை சிதற விடாமல் படிப்பில் கவனம் செலுத்தி வந்தாலே தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிக சிரத்தையுடன் முன்னேற்றம் காண்பதற்கான வழியை கண்டறிந்து பெரியோர்களின் ஆசையுடன் ஆசிரியர்கள் சொல்படி நடந்தால் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதற்கேற்ப நட்பு வட்டாரத்தை விரிவாக்கம் செய்யும் போது கூட யாரோடு பழகுகிறோம் என்பதில் சற்று கவனத்தை வைத்துக் கொள்வது நல்லது. மேல் படிப்புக்காக முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு விரும்பிய இடத்தில் விரும்பிய படிப்பை படிப்பதற்கான நல்ல சூழல் அமையப் போகிறது. பணியில் இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு நிச்சயம் ஏற்படும். இடம் மாற்றமும் விரும்பிய மாதிரியே நடக்கப் போகிறது. எந்த இடத்திற்கு மாற்றம் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதே இடத்திற்கு இடமாற்றம் நிச்சயம் நிகழும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை நிச்சயம் கிடைக்கும். வேலையில் சிலருக்கு வெறுப்பு வந்த மாதிரியே இருக்கும். வெறுப்பு வருகிறது, சலிப்பு வருகிறது என்பதற்காக இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டால் வேறு வேலை கிடைப்பதற்கு காலதாமதம் ஆகலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கின்ற மேஷராசி அன்பர்களுக்கு நீ
நீங்கள் புதிய முதலீட்டில் தொழிலை தொடங்குவது மிக நல்ல நேரமாக அமையும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் மேஷராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி மிக நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறது. புதிய முதலீடுகள், வங்கி கடன்கள் எளிதாக உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும். அதனால் தொழிலை நீங்கள் விரிவாக்கம் செய்வீர்கள். அதனால் தொழிலில் லாபம் உங்களை வந்து சேரும். கடன் வாங்குவதற்கு பயந்து கொண்டிருந்தாலும் கூட கடனை அடைப்பதற்கான தொழிலில் முன்னேற்றம் வருவதால் நீங்கள் துணிந்து கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். அரசியலில் இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியினால் நல்ல பலன்கள், நல்ல வெற்றி நிச்சயம் கிடைக்கும். தொண்டர்களின் ஆதரவு பெருகப் போகிறது. கட்சி மேலிடத்தில் உங்களுக்கான மதிப்பு கூட போகிறது. மக்கள் செல்வாக்கு உங்கள் பக்கமே நிற்கப் போகிறது. எனவே புதிய பதவிக்கு நீங்கள் ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் படிவீர்கள். மேஷராசி கலைஞர்களை பொறுத்தவரை, அதாவது கலைத்துறையில் இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு அலைச்சல் மிகுதியாகவே இருக்கும். நேரம் பத்தாத அளவுக்கு தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். என்றாலும் கூட இந்த காரியத்தை செய்ய வேண்டுமா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பார்த்து செய்தால் பின்னாளில் அதற்காக வருத்தப்படாமல் தேவையானவற்றை மட்டும் செய்து நல்ல சம்பாத்தியத்தையும் ஊதியத்தையும் உயர்வையும் பெற்றுக்கொள்ளலாம். அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் உங்கள் உடல் நலம் நன்றாக இருக்கப் போகிறது. குடும்பத்தில் மங்கள விழாக்கள் நடைபெறப் போகின்றன. மிக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். பதனி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியால் மரியாதை, புகழ், பெரும் செல்வம் வந்து சேரப்போகின்றது. எதிர்பாராமல் திடீரென்று தனலாபமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியால் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி அமைதி நிம்மதி நிலவப் போகின்றது. மேஷராசி அன்பர்களுக்கு பரிகாரம் என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை அரளி பூச்சாற்றி வழிபட்டு வர தடைகள் நீங்கி நன்மைகள் நடக்கப் போகின்றன. உங்களுக்கு இளம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமான நிறமாக இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த ராகு கேது பயிற்சியால் உலகத்தில் நொடிந்து போயிருக்கும், அதாவது தற்போது இந்த கொரோனா பாதிப்பினால் உணவு உற்பத்தி, சுற்றுலாத்துறை போன்றவை பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாதிக்கப்பட்ட துறைகளெல்லாம் மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவை போல் ஒரு பூம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மார்க்கெட்டில் பெரிய அளவில் ஜெயிக்க போகுது. அதாவது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, டிராவல் இண்டஸ்ட்ரி, டூரிசம் இதெல்லாம் பெரிய அளவில் பெரிய மாற்றங்களை சந்தித்து அந்த தொழிலில் பெரிய வருமானம் ஏற்பட போகின்றன. அது மட்டும் இல்லாமல் சந்தை வியாபாரத்தில் ஃபுட் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவில் வந்து நிற்கும். இது மட்டும் இல்லாமல் திரைத்துறை, என்டர்டெயின்மெண்ட், மீடியா போன்ற விஷயங்கள் போன்ற துறைகளிலெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வந்து நிற்கும். தியேட்டர்களெல்லாம் இனிமேல் ஓடாது அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த காலத்தில் மீண்டும் தியேட்டர்கள் திறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகின்றன. புதிய தொழில்நுட்பத்துடன் திரைத்துறை மீண்டும் எழுந்து நிற்கப் போகிறது. கல்வித்துறையிலும் மருத்துவத்துறையிலும் வெவ்வேறான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிகழப்போகின்றன. நவீனத்துவம், புதுமை என்று சொன்னால் அது ராகுதான். ராகு எல்லா விஷயத்தையும் புதுமையாக யோசித்து புதுமையாக செய்வதற்கு வழிகாட்டுவார். அந்த வகையில் சுக்கிரனின் வீடான ரிஷபத்தில் ராகு வந்து நிற்பதால் உலகத்தில் திரைத்துறை, உணவு தொழிற்சாலை, சுற்றுலாத்துறை போன்ற இடங்களிலெல்லாம் மிகப்பெரிய வேலைவாய்ப்பும் உற்பத்தியும் பெருகப் போகின்றன. ரிஷபத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எல்லா துறைகளிலுமே புதுமைகளை நாம் காணப்போகிறோம். பழமைகளுக்கு இனிமேல் இங்கே இடமில்லை, பழமைவாதிகளுக்கு இனிமேல் இங்கே இடமில்லை. மருத்துவத்துறையை பொறுத்தவரை புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்துவிடும். கொரோனாவுக்கு புதிய மருந்து, புதிய தடுப்பூசி போன்றவை இந்த டிசம்பருக்குள் கண்டுபிடிக்கப்பட்டுவிடும் என்று தான் சொல்ல வேண்டும். புது வாழ்க்கையை மக்கள் வாழத் தொடங்குவார்கள். உண்மை எண்ணம் என்பது என்னவென்று தேடிக்கொண்டு போவார்கள். இதுவரை வாழ்ந்தோம், இவ்வளவு பணம் சேர்த்தோம், என்னவாயிற்று, இப்படி ஆகிவிட்டதே, வீட்டில் முடங்கி கிடக்கிறோமே, என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் மக்களுக்கு அவர்கள் எண்ணத்தில் புதிய எழுச்சியையும் உற்சாகத்தையும் இந்த ராகுவும் கேதுவும் ஏற்படுத்தப் போகிறார்கள். இதுபோன்று உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரின் ராசி பலன்களையும் ராகு கேது பெயர்ச்சி பலன்களையும் தெரிந்து கொள்ள டைம்ஸ் ஆஃப் கேலக்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.